பெண் சாபம் பழிக்கும் என்று சொல்வது எதனால்? அப்படி பெண் சாபம் பழிக்கும் என்று சொன்னால் ஆண் சாபம் பழிக்காதா? எதனால் இந்த வேறுபாடு? ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இது ஆண் பாவம் அப்படிங்கிறது இருக்கு, பெண் சாபம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு, ஏன் பெண் சாபம்னு சொல்றாங்க, ஏன் ஆண்கள் வந்து சபிக்கவே மாட்டாங்களா, இல்லை ஆண்கள் வந்து மனசு கஷ்டப்படவே மாட்டாங்களான்னு. இதில் வந்து பெண் சாபம் ஆண் சாபம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரியான உணர்வுகளோட தான் நம்ம வாழறோம். அதனால சாபம் அப்படிங்கிறது வந்து பொதுவான ஒன்று தான். இது பெண் சாபம் ஆண் சாபம் அப்படிங்கிற தனிப்பட்டு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன் வந்து பெண் சாபம், பெண் தெய்வங்கள், பெண்ணுக்கு ஏன் நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு கர்ப்பத்தை சுமப்பவள் பெண் தான். ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ஆண் வந்து உயிர் கொடுத்தாலும் கூட அதை சுமந்து அதை வந்து பெற்றெடுப்ப அந்த வலியை அனுபவிக்கிறது வந்து பெண் தான். ஏன்னா நம்ம வந்து எவ்வளோதான் எல்லாருமே வந்து அரிசி பருப்பு வாங்குறோம், அதை நல்லா சமைச்சு அதை வயிறு ரொம்ப சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது, ஒரு 9 மாதம் அதற்காக எத்தனை சாக்ரிஃபைசஸ் ஒரு பெண் பண்ணுறா இல்லையா, சாப்பாடு, தூக்கம், தன்னுடைய சுக துக்கங்கள். குழந்தையை பெற்ற பிறகு நம்மளுடைய கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, குழந்தைக்கு இதாயிடும் அதாயிடும். அண்ட் அந்த பாலை கொடுக்கக்கூடியது பெண் தான், அவளுடைய ரத்தத்தை வந்து பாலாக ஆக்கி அந்த பாலை கொடுப்பது வந்து பெண் தான். அதனால தான் ஆண்களை விட பெண்கள் வந்து உணர்வுகளில் ஒரு படி மேலாக மதிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கும் ஒரு அம்மாவுக்கு வந்து நம்ம வணங்குற அளவுக்கு ஒரு அப்பாவுக்கு மரியாதை கொடுப்போம், எல்லாமே பண்ணுவோம், அப்பா கிட்ட பாசம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அம்மா கண்ணில இருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்ததுன்னா யாராலையுமே தாங்க முடியாது. அதனாலதான் அம்மாவை வந்து மாதாவை தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, மாதா, பிதா, குரு, தெய்வம். ஸோ நம்மளை படைத்த இறைவனையே கடைசியில தான் சொல்லியிருக்காங்க, நம்ம சுமந்த தாயை தான் முதல்ல சொல்லியிருக்காங்க. அதனால தான் பெண்களுக்கு வந்து யாராக இருந்தாலும், இப்போ நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே வந்து அதை வழிமுறையில வந்து கடைபிடித்தார்கள். ஒரு பெண் வந்து வீட்டில் அழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஒரு ஆம்பளை அழுதா வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கவே மாட்டாங்க. வெள்ளிக்கிழமை வந்து வீட்டில் வந்து பொம்பளை பிள்ளைங்க அழுதான்னா வெள்ளிக்கிழமை பொண்ணு அழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பொம்பளை பசங்க வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கல்யாணமான பிள்ளைங்க வந்து மாமியார் வீட்டுக்கு போறாங்கன்னா, ஏன்னா பெண்களை வந்து ஒரு மகாலட்சுமி மாதிரி நம்ம வந்து போற்றி பார்க்கிறோம். அப்ப அந்த பெண் குழந்தைகள் வீட்டில் வந்து அழுகிறார்கள் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டில் வந்து தெய்வம் நிற்காது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ இறைவனை வந்து நம்ம கண்ணால பார்க்குறோமோ இல்லையோ, ஆனால் ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் வீட்டில் வந்து நம்ம தெய்வத்தை பார்க்கக்கூடியது தான். அது வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான இஷ்ட தெய்வமாக வேணாலும் இருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒரு தெய்வம் மாதிரி தான் நீங்கள் பார்க்க வேண்டும். அதில் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரத்தை வந்து தவறாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு. அது வந்து வேற ஒரு டாபிக், அதை நம்ம வந்து பேச வேண்டாம். ஆனால் பெண்கள் அழுதால் வீட்டில் வந்து கண்டிப்பாக ஐஸ்வர்யங்கள் குறையும் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம பழைய காலத்தில் வந்து பார்த்தோம்னா, ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், பெண்களுக்கு வந்து அந்த சொத்து விஷயத்தில் நிறைய ஏமாற்றப்பட்டார்கள் வீட்டில் பிறந்த பெண்கள். அண்ட் திருமணம் ஆகும்பொழுது என்ன பண்ணுவாங்க, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா பூமியும் கொடுத்து தான் கல்யாணம் பண்ணுவாங்க, இதுவும் வழக்கத்தில் இருந்தது தான். அப்போ பெண் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சொத்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய பேர் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு பெண் வந்து ஒரு குழந்தை பிறக்கலை அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே ஒரு 2வது கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, வாரிசு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த முதல் மனைவியை வந்து நிறைய கொடுமைப்படுத்தினது, அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டது, இல்லை நிறைய பேர் வந்து அந்த பெண்களே வந்து வீட்லேயே வாழும் பொழுது நிறைய மன கஷ்டங்களுடனும் போராட்டங்களுடனும் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நடத்தி செல்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய தைரியமோ இல்லை வெளியில வந்து அவங்க வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு அவென்யூஸ் வந்து அந்த காலத்துல வந்து இல்லை. ஸோ ஒரு ஸ்லேவ் மாதிரி, ஒரு அடிமை மாதிரி இருந்து பெண்கள் வந்து நிறைய துன்புறுத்தி இருக்காங்க. நம்ம வந்து இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஸ்ரீலங்காவில் என்ன கூட கேட்டிருக்காங்க, ஸ்ரீலங்கா வந்து நல்ல நாடு, அது ஏன் வந்து செழிப்பாகலை அப்படின்னு சொன்னா, சீதை உட்கார்ந்து கண்ணீர் வடித்த பூமி அது. அது இன்னைக்கு வரைக்கும் எல்லா அவென்யூஸும் இருக்கு, ஆனால் அந்த நாடு முன்னேறவே இல்லை. ஸோ ஒரு பெண் கண்ணீர் வடித்தால் ஒரு நாடே அழிஞ்சிரும்.
அதனால தான் பெண்களுக்கு வந்து அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை வந்து தெய்வமாக மதிக்கிறதுக்கு ஒரே காரணம் தன்னுடைய ரத்தத்தை வந்து பெண் வந்து பாலாக தன்னுடைய குழந்தைக்கு அந்த பசி வேலைக்கு கொடுப்பதுனால தான். அதனால தான் உங்க அப்பா கிட்ட வந்து நீங்க மனசை கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு தாயினுடைய மனசை கஷ்டப்படுத்த கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். அண்ட் பெண்களை ஏமாற்றுவது அப்படிங்கிறது ஏன்னா நிறைய பேர் லேடிஸோட இமோஷன்ஸோட விளையாடுவாங்க, காதலிப்பது, ஒரு காமத்துக்காக ஒரு பெண்ணை உபயோகப்படுத்துவது, இது எல்லாம் பாபத்தில் சேர்ந்தது. அப்போ ஒரு பெண்ணினுடைய மனம் கஷ்டப்பட்டாலோ, ஒரு பெண் கண்ணீர் வடித்தாலோ, ஒரு பெண்ணை ஏமாற்றினாலோ அந்த வம்சத்தில் அந்த பெண் சாபம் அப்படிங்கிறது இருக்கும். ஆணுக்கு வந்து அந்த சாபத்தை வந்து ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லல, ஏன்னா ஆண் அப்படிங்கும் பொழுது சூரியன் அந்த ஒரு கிரகம் தான், பெண் அப்படின்னு சொல்லும் பொழுது சந்திரனும் சுக்கிரனும். அப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் சரியில்லை, சுக்கிரன் சரியான இடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் தவறான பாதைகளுக்கு போவது, அவன் காமத்துக்கு அடிமையாவது பல விஷயம். அதாவது எந்த ஒரு வயதில் ஒரு ஆண் வந்து பொறுப்பாக இருக்க வேண்டுமோ அந்த வயதில் பொறுப்பில்லாமல் போவது. அப்போ 18 வருடம் ஒரு ராகு தசை வருது சுக்கிரனோட சேர்ந்துருச்சுன்னா அவங்க லைஃபே போயிடும். சுக்கிரன் சரியில்லை அப்படிங்கும் பொழுது கட்டின மனைவி சரியிருக்க மாட்டா, பெத்த பசங்க, பெற்ற பெண்ணால் உனக்கு அவமானம் ஏற்படக்கூடும், இதெல்லாம் தான் பெண் சாபம் அப்படின்னு சொல்றது. ஸோ ஒரு பெண் வந்து ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது அவர்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவர்கள் மனசு நோகாமல் இருந்தாலே அந்த பெண் சாபம் அப்படிங்கிறது அந்த வீடுகளில் வராது. ஸோ ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தால் அவர்களுடைய மனசு வந்து கொஞ்சம் ஒரு இமோஷனல் சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு லேடி கிட்டேயும், ஒரு மாரல் சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு ஆணுகிட்டேயும் வருவது. அதனால தான் திருமணம் வந்து ஒரு மாரல் அண்ட் இமோஷனல் சப்போர்ட் ஒரு ஃபேமிலிக்கு வேணுங்கிறது ஆணும் பெண்ணும் அப்படிங்கிறது. ஸோ ஆண்கள் வந்து தைரியசாலிகள், மனசு வந்து அவங்க வந்து கல்லாக்கிக்குவாங்க, அவர்களுக்கு வந்து உணர்வுகள் வந்து பெரிதளவுக்கு பெண்கள் மாதிரி இருப்பதில்லை அப்படிங்கிறதுனால தான் ஆண் சாபம் அப்படிங்கிறது பெருசாக சொல்லப்படவில்லை. பெண் சாபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததற்கு நான் சொன்ன காரணங்கள் எல்லாம் இன்னைக்கு இல்லை, ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டாலும் இதே தான். அதனால இன்னைக்கு வரக்கூடிய தலைமுறைகள் பெண்களை நன்றாக மதித்து, பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய உணர்வுகளை மதித்து, பெண்களுக்கு குடும்பத்தில் கொடுக்க வேண்டிய மரியாதை இருந்தாலே அந்த குடும்பத்தில் வந்து பெண் சாபங்கள் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.